அத்தி விவசாயத்தில் நஷ்டமே இல்லாமல் அதிக லாபம் பெறும் பட்டதாரி இளைஞரின் அத்தி விவசாய முறை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஓரத்தி அடுத்த கீழ் அத்திவாக்கம் பகுதியில் பட்டதாரி இளைஞரான விமல்ராஜ் என்பவர் தந்தையுடன் சேர்ந்து நெற்பயிர் விவசாயம் செய்து வந்தார். அதில் லாபம் கிடைத்தால் விரக்தி அடைந்த விமல்ராஜ் மாற்று முறையில் விவசாயம் செய்ய முடிவெடுத்தார். அதன்படி தனது 4 ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் அத்தி விவசாயம் செய்துள்ள அவர் நஷ்டமே இல்லாத வகையில் அதிக லாபம் ஈட்டி சாதித்து காட்டியுள்ளார். அத்திப்பழம் அறுவடை செய்தால் அதனை எளிய முறையில் விற்பனை செய்வதாகவும் ஒருவேளை விற்பனை செய்ய முடியாத பட்சத்தில் அதனை உலர வைத்து பதப்படுத்தினால் அதிக விலைக்கு விற்க முடியும் என்றும் தெரிவிக்கிறார். அரசு சார்பில் கிடைக்கும் உதவிகளை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் மூலம் இயற்கை முறையில் அத்திச்செடிகள் வளர்ப்பதால் செலவினம் மிக மிக குறைவாகவே ஏற்படுகிறது என்றும் வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைப்பதாகவும் விமல்ராஜ் தெரிவிக்கிறார். ஏன் செலவு பண்ணி அத்திச்செடி வச்சிருக்கேனாக்கா, இது வந்து 20 வருஷத்து பயிர். இது நான் 1 வருஷத்துல நான் 1 லட்சம் செலவு பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ லாபம் வரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 வருஷம் போல இது லாபம் தான். அதுக்கப்புறம் நான் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கஷ்டப்பட்டு 1 வருஷம் நான் வச்சுட்டேன், அதுலேருந்து எனக்கு லாபம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. என்ன இது வரைக்கும் நான் இன்னொரு செலவே பண்ணது கிடையாது. பூச்சியோ நோயோ அந்த அளவுக்கு வச்சதே கிடையாது. எல்லாத்தையுமே ஈஸியாக 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளதான் எனக்கு செலவாகுது இப்போ மாதமே. பூச்சி நோய் வந்தாக்கா இந்த விஜயவாமிரதம் பஞ்சகவை நெய் வாங்குறது இந்த மாதிரி இயற்கை முறையில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தனால அந்த காசு மட்டும்தான் எனக்கு செலவாகுதே கண்டி வேறு எந்த ஒரு செலவும் எனக்கு வரத்தில்லை. இதெல்லாம் லாபம் கொடுக்கக்கூடிய பயிராக தான் அத்தி பயிர் எனக்கு வந்து லாபம் கொடுத்துட்ருக்கு.